கூத்துக்கோட்டை வட்டம் கச்சூர் ஊராட்சி வாழவந்தான் கூட்டையில் கடந்த 20 வருடங்களாக 75 பழங்குடியினர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 7 மாதத்திற்கு முன்னால் அருகில் உள்ள தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒரு சுவரை எழுப்பியுள்ளது. அது தீண்டாமை சுவராக கருதி நாங்கள் கடந்த 5 மாதங்களாக சட்ட போராட்டமும் அதிகாரிகளுடன் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தி வந்தோம். இதற்கிடையில் சென்ற மாதம் சன் டிவியும் ஊடகத்தின் வாயிலாக இந்த தீண்டாமை சுவர் பற்றி செய்தி வெளியிட்டது. கடந்த 12ஆம் தேதி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தின் விளைவாக இன்று 15ஆம் தேதி அந்த சுவரை இடிப்பதாக அவர்கள் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் இன்று இந்த சுவரை மாவட்ட நிர்வாகம் தீண்டாமை சுவரை அகற்றியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தை வரவேற்கிறோம். இந்த மக்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இது போன்ற விஷயங்களில் உடனடியாக தலையிடுவது நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வெளிப்படையாக ஊடகத்தின் வாயிலாக கொண்டு வந்த சன் டிவிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த சேவத்து கட்டணத்தினால ரொம்ப பிரச்சனையா இருந்தது சார். இப்போ அதனால இப்போ நாங்க நிறைய பேர்கிட்ட புகார் கொடுத்தோம், எல்லாருக்கிட்ட சொன்னோம். சொன்னது இல்லாம அதுவும் இல்லாம எங்க சங்கத்து தலைவர்கிட்டயும் சொல்லிட்டு மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்தோம். இப்ப போயிட்டு வந்து எங்களுக்கு அந்த போராட்டம் அந்த போராட்டம் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அந்த சேவத்தை இடிச்சு கொடுத்துருக்காங்க. சன்டூர் நேருக்கும் எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த பெரிய அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ஐயா, நாங்கள் கச்சூர் வாழாந்தர் கொடியிலிருந்து பேசுகிறோம் ஐயா. நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இந்த சன் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஐயா. நாங்கள் இந்த இடத்துல என்னதுன்னா நான் அந்த தடுப்பு சுவர் கட்டணத்துனால எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால வந்து எனக்கு இந்த இவங்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க இந்த இதுவெல்லாம் வந்து சேவிச்சாங்க. அதுக்காக எனக்கு எனக்கு மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க. சன் டிவி நியூஸ் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.